Hi friends, welcome to Gel Life Hacks. இன்னைக்கு நம்ம சேனல் ஜெல் லைஃப் ஹாக்ஸில் ரசமலாய் கேக் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ரசமலாய் ஸ்வீட் நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கேக் ப்ரிப்பரேஷனை பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆலன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஃபஸ்ட்டு நம்ம ரசமலாய் ஸ்வீட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு மில்க் பேனில் ஒரு லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். ஸோ பால் வந்து நல்லா காஞ்சி வரும்போது நம்ம வந்து இதில் தயிர் ஆட் பண்ணணும். எப்போவுமே பால் வந்து நல்லா தலத்தலன் கொதிச்சு வரும்போது நீங்கள் வந்து தயிர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்டான ஸ்வீட் வந்து கிடைக்காது. அதனால் பால் பொங்கி வரும்போது தயிர் ஆட் பண்ணி இந்த பாலை வந்து நம்ம திரைய வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொங்கி வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பொங்கி வரும்போது ஸ்லோ பண்ணிவிட்டு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு லிட்டர் பாலுக்கு ஒரு கப் அளவுக்கு தயிர் வந்து நமக்கு சரியாக இருக்கும். தயிரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா இது அப்படியே மேலே வந்து கர்டில் ஆகிடும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று போல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் தயிருக்கு பதிலாக வினிகர் இல்லைன்னா லெமன் கூட பயன்படுத்தலாம். வினிகர் லெமன் பயன்படுத்துனீங்கன்னா தனியாக நம்ம பன்னீர் செப்பரேட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணணும். ஸோ நான் வந்து தயிர் யூஸ் பண்ணி தான் எப்போவுமே கர்டில் பண்ணுவேன். இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்க வே வந்து தனியாக நமக்கு வந்துடும், கீழே வந்து நமக்கு பன்னீர் வந்து செட்டில் ஆகிருக்கும். இப்போ இந்த வேவை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு சீவ் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வந்து ஒரு ஒயிட் கலர் கிளாத் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த கிளாத்தில் வந்து நம்ம அந்த வே வாட்டரை ஃபில்டர் பண்ணணும். துணி வச்சு ஃபில்டர் பண்ணாதான் நமக்கு வந்து நல்லா க்ளீனாக ஃபில்டர் ஆகும். இப்போது இதில் வந்து நம்ம அந்த வே வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு எல்லா மில்க் சாலிட்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எக்ஸ்ட்ரா இருக்கிற வாட்டர் எல்லாமே இந்த மாதிரி பிழிஞ்சு வெளியில் எடுத்துகிட போகிறோம். ஒரு மூட்டை மாதிரி இதை கட்டிக்கோங்க. கீழே இருக்க தண்ணியை வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இப்போது இதை ஒரு மூட்டை மாதிரி கட்டிவிட்டு இது மேலே வந்து ஒரு வெயிட் வச்சு நான் வந்து ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஸோ எந்த விதமான வெயிட் வேணாலும் இருக்கலாம். நான் வந்து இது மேலே ஒரு சின்ன அம்மிக்கல்ல இது மேலே வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே கீழே வந்து நமக்கு ட்ரெயின் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வச்சு கொஞ்ச நேரம் ப்ரெஸ் பண்ணுங்கள், அந்த எக்ஸஸ் வாட்டர்லாம் வந்துடும். இப்போ எல்லா தண்ணியும் எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து உடனே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வந்து பிசைய ஆரம்பிச்சிடணும். சூடாக இருக்கும் போதே பிசைஞ்சாதான் நமக்கு நல்ல சாஃப்டான ஸ்வீட் வந்து கிடைக்கும். இப்போது இதை நான் ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிறேன். அப்போ கொஞ்சம் ஆறிடும், நமக்கு பிசையும் போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. தனித்தனியாக இருக்கிற மாதிரி இதை உதிர்த்து விட்டுக்கலாம். இப்போ லேசாக ஆறிடுச்சு. இப்போ இதை கை வச்சு நல்லா பிசையணும்.
இது எப்படி பிசையணும்னா உள்ளங்கையில் வச்சு அழுத்தி நம்ம இந்த மாதிரி பிசையணும். ஸோ உள்ளங்கையை இந்த மாதிரி தட்டில் வச்சு நல்லா தேங்க. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் எதுவுமே நம்ம ஆட் பண்ணக்கூடாது. இதை வந்து நம்ம சீலான்னு சொல்லுவோம் இந்த ப்ராசஸ் பேர். இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் சேர்த்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் ஆகும் நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. இப்போ இதிலிருந்து சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நம்ம திரட்டணும். வெறும் சுகர் சிரப்பில் போட்டோன்னா இது வந்து ரசகுல்லா. ஸோ நம்ம சுகர் சிரப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு மலாய் ப்ரிப்ரேஷன் பண்ணி அதில் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி கையில் எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது சுகர் சிரப் பண்ணுறதுக்கு நான் ஒரு பேனில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகும்போது நம்ம இதில் சர்க்கரை ஆட் பண்ணி அதை டிசால்வ் ஆகிற வரைக்கும் இதை நம்ம கொதிக்க விடணும். ஸோ 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கப் அளவுக்கு சுகர் வந்து நமக்கு சரியாக இருக்கும். 1 கப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சர்க்கரை ஜஸ்ட்டு டிசால்வ் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் பால்ஸ் எல்லாத்தையும் அது உள்ளே போட்டு நல்லா கொதிக்க விடணும். இந்த சர்க்கரை வந்து நல்லா டிசால்வ் ஆகிருக்கணும். ஸோ இப்போ இது டிசால்வ் ஆகிடுச்சு. இதுக்கு பார்க்க பார்த்தெல்லாம் எதுவும் தேவையில்லை. சர்க்கரை டிசால்வ் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் பால்ஸ் எல்லாத்தையும் இதில் போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். 8-10 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வைக்கணும். பன்னீர் பால் சேர்த்ததுக்கப்புறமா 8-10 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். இப்போ 1 பன்னீர் பால்ஸாக இதில் வந்து நான் வந்து சேர்க்குறேன். இப்போ இது சின்னதாக இருக்குது, இது கொதிச்சு டபுள் ஆகி வரும். ஸோ இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு, எல்லாமே நல்லா கொஞ்சம் பெருசாகி வந்திருக்கு. இப்போ அடுத்தது மலாய் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு நான் ஒரு மில்க் பேனில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இந்த பால் வந்து பாதியாக சுண்டி வர அளவுக்கு இதை நம்ம கொதிக்க வைக்கணும். இப்போ இந்த பால் கூடவே 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுட்டே இருங்க. பால் வந்து சுண்டி நல்லா பாதி லெவலுக்கு வரவிருக்கும். இதை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திக்கனாக ஆரம்பிக்குது. அடி பிடிக்காமல் கலரி விட்டுட்டே இருங்க. ஸோ இப்போ பால் வந்து கம்மியாகி பாதி லெவலுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். எல்லோ ஃபுட் கலர் நீங்கள் பவுடர் ஃபார்மில் யூஸ் பண்ணுறீங்கன்னா பாலோடையே சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஆட் பண்ணாதீங்க. இப்போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இது இருக்கணும். ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள், சாப் பண்ண பாதாம் வந்து சேர்க்குறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பாதாம் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது சூடாக இருக்கும் போதே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீர் பால்ஸ் சுகர் சிரப்பில் டிப் பண்ணது, இது மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மலாயை சேர்த்துட்டு நல்லா ஊற விடணும். இப்படியே மேலப்பில் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். எல்லா பன்னீர் பால்ஸ்லேயும் படுற மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது இந்த மலாயெல்லாம் இது நல்லா அப்சர்வ் ஆகணும். இப்போது இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது கேக் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு நான் வந்து 1 முட்டை எடுத்துக்கிறேன். ஒரு மிக்சிங் பவுலில் 1 முட்டை எடுத்துக்கலாம். பவுல் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும், அதே சமயத்தில் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நமக்கு முட்டை வந்து இந்த மாதிரி நல்லா ஃபோமியாக வரணும்னா பவுல் வந்து நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருக்கணும். இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் பயன்படுத்துகிறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். நான் வந்து இன்றைக்கி ரொம்ப குட்டியான கேக் தான் பண்ணுறேன். 4 இன்ச் டின்னில் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கம்மியாக எடுத்திருக்கேன்.
ஹாஃப் டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு டேபிள்ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், எல்லாம் சேர்த்துட்டு திரும்ப இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம கேக் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக போட்டால் தான் நமக்கு கேக் நல்லா சூப்பராக வரும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை வந்து நான் ஒரு 4 இன்ச் பேனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கீழே பட்டர் பேப்பர் போட்டுட்டு சைட்ஸில் பட்டர் பேப்பர் லைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி இதை குக்கரில் தான் பேக் பண்ண போகிறேன். ஒரு ப்ரெஷர் குக்கரில் இந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மேலே தூக்கி வைக்கிறதுக்காக ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா ஸ்டாண்ட் பயன்படுத்துங்க. எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது சின்னதாக கிண்ணம் வச்சு மேலே வந்து தூக்கி வைக்கிற மாதிரி வச்சிடணும். ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இதை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா சூடாக இருக்குது குக்கரு. இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டரு அந்த டின்னோட அப்படியே உள்ளே வைக்கணும். ஸோ குக்கர் வந்து பயங்கர ஹாட்டாக இருக்கும், சைட்ஸ் எல்லாம் கை எதுவும் படாமல் பொறுமையாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டின்னை வந்து உள்ளே வச்சிடலாம். அதே மாதிரி நம்ம வைக்கிற டின் வந்து கரெக்டான பொசிஷனில் சைட்ஸ் எல்லாம் எதுவும் தொடாமல் இருக்குதான்னு பார்த்துட்டு வைங்க. ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து குக்கர் மூடியும் பயன்படுத்தலாம். நான் வந்து வீடியோவில் தெரியணுன்றதுக்காக இந்த லெட்டு பயன்படுத்துகிறேன். கேக் வந்து நமக்கு 10 மினிட்ஸில் பேக் ஆகிடும். இப்போ அடுத்தது க்ரீம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம், அதுக்கப்புறமா 1/2 டேபிள்ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதில் நான் எல்லோ ஃபுட் கலர் பயன்படுத்தி இதை நல்லா விப் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது கேக் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ இதை வந்து ஒரு 3 லேயரை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் லேயரை நான் வந்து டர்ன் டேபிளில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நம்ம சுகர் சிரப்புக்கு பதிலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசமலாயிலேருந்து அந்த சிரப்பை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது தான் இந்த ரசமலாய் கேக்கில் ஸ்பெஷல். நம்ம வந்து சுகர் சிரப்புக்கு பதிலாக ரசமலாய் சிரப்பே யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க விப்பிங் க்ரீமை ஆட் பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இது மேலே வந்து நம்ம செகண்ட் லேயர் வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஃபுல் ப்ராசஸும் பண்ண போகிறோம். ஸோ நான் செகண்ட் லேயர் வச்சுட்டு திரும்ப அதே மாதிரி ரசமலாய் சிரப் வந்து மேலே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரசமலாய் சிரப் இந்த கேக்கோடு சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கேக்கை நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியே நம்ம இந்த கேக் ப்ரிப்ரேஷனை சூப்பராக பண்ணிடலாம். ஸோ ஏதாவது பர்த்டே, வெட்டிங் அந்த மாதிரிலாம் சிம்பிளாக பண்ணணுன்னா நம்ம இந்த ரசமலாய் கேக்கை சூப்பராக ட்ரை பண்ணலாம். ஸோ செகண்ட் லேயருக்கும் நான் இந்த மாதிரி விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி 3 லேயர்ஸ்க்கும் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். கேக்கோட அவுட்டர் கவரிங் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நம்ம கேக் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல நீட் ஃபினிஷ் வேணும்னா ஒரு லேயர் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு திரும்ப இன்னொரு லேயர் போடுங்க. அப்போ நல்ல நீட் ஃபினிஷிங் நமக்கு வரும். ஸோ பிகினர்ஸ்க்கெலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே மேலே போட்டிங்கன்னா உனக்கு க்ளீன் ஃபினிஷ் வராது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு லேயர் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்ச நேரம் செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே மாதிரி நீங்கள் க்ரீம் போட்டு அந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல நீட் ஃபினிஷ் வரும். நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். ஸோ கேக் ஃபுல்லாகவே நீட்டாக இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போது இதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரசமலாயை அசம்பிள் பண்ணலாம். ரசமலாய் ஓவராக சிரப்போடு அப்படியே எடுத்து வச்சிடாதீங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் அந்த எசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வைங்க, இல்லைனா அப்படி அப்படியே கீழே விழுந்துடும். இந்த குட்டி கேக்கு அப்படின்றதுனால நான் வந்து உள்ளலாம் வந்து ரசமலாய் வைக்கலை, ஜஸ்ட் அந்த சிரப் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். மேலே டாப்பிங்ஸ்க்கு மட்டும் நான் ரசமலாய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பெரிய கேக் வந்து பண்ணுறீங்கன்னா ஒரு லேயருக்கும் நடுவில் நீங்கள் ரசமலாய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு பீசஸ் மாதிரியும் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி மேலே டாப்பிங்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஆனால் அந்த சிரப்பே அந்த கேக்கோடு சேர்ந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
ஸோ ஃபினிஷிங்க்கு மேலே இந்த மாதிரி விப்பிங் க்ரீமை ஒரு பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணிவிட்டு சிம்பிளாக நான் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு ஃப்ளவர் மாதிரி போடுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன். மேலேருந்து பார்க்குறதுக்கு நமக்கு ஃப்ளவர் மாதிரி தெரியுது. இப்போ அடுத்தது இது மேலே டாப்பிங்ஸ்க்கு நீங்கள் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணலாம். ஸோ ரோஸ் பெட்டல்ஸ் இல்லை என்கிட்ட அப்படின்றதுனால நான் வந்து கேன்பெரிஸை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு ஃபினிஷிங் பண்ணுறேன். கேன்பெரிஸ் இல்லைனா நீங்கள் வந்து செரிஸ் கூட பயன்படுத்தலாம். அது வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லோக்கு இந்த ரெட்டு வந்து ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். ரோஸ் பெட்டல்ஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் ரோஸ் பெட்டல்ஸ் கூட பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த கேன்பெரிஸும் இந்த ரசமலாய் கேக்குக்கு நல்ல வந்து ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும். ஸோ அதனால தான் நான் கேன்பெரிஸ் யூஸ் பண்ணுறேன். டேஸ்ட் வைஸும் அதே மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாமே ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபினிஷிங் லுக். கேக் ஃபுல்லாகவே நான் இது மாதிரி ஸ்ப்ரெட் அவுட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ரசமலாய் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம சேனல் ஜிஎல் லைஃப் ஹாக்ஸில் ரொம்பவே சூப்பரான ரசமலாய் கேக் எப்படி செய்யணும் அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஜிஎல் லைஃப் ஹாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.